கண்டெம் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா என்ன நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளையோ அவர்களுடைய செயல்பாடுகளையோ விமர்சிக்கக்கூடியது அதாவது அவர்களை பற்றி விமர்சனம் செஞ்சால் அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிற பிரிவின் கீழே வரும் ரீசெண்டாக பிரசாந்த் பூஷன் அவர் வந்து ஒரு லாயர் ஆக்டிவிஸ்ட் வழக்கறிஞராக இருந்துக்கிட்டு சமூக திட்டங்கள் சமூக நல விஷயங்களில் வந்து அவர் வாதாடக்கூடிய ஒரு நபர் வந்து பிரசாந்த் பூஷன் அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு லாயர் அவர் வந்து ரீசெண்டாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சரத் அரவிந்த் பாப்டேவை வந்து ட்விட்டரில் வந்து விமர்சனம் செஞ்சுருந்தார் ஏன்னா ரீசெண்டாக அவர் ஹாலி டேவிட்ஸன் பைக்கில் வந்து ட்ராவல் உட்காந்து ஒரு ஃபோட்டோ வந்து போஸ்ட் கொடுத்துருந்தார் அதுக்கு வந்து இவர் விமர்சனங்கள் கடுமையாக தெரிவித்ததுனால் சிஜே சரத் அரவிந்த் பாப்டே அவர்களை வந்து அவர் ஹார்லே டேவிட்ஸன் பைக்கில் ஒரு ஃபோ போஸ்ட் கொடுத்துருந்ததை பிரசாந்த் பூசன் வந்து விமர்சிச்சிருந்தார் இதுக்காக கோர்ட் ஆஃப் கண்டெப்ட் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டில் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க கீ பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸில் ஆர்டிகிள் ஒன் டுவெண்ட்டி நைன் என்ன சொல்வாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து த கிராண்ட் கிராண்ட் சுப்ரீம் கோர்ட் த பவர் டு பனிஷ் ஃபார் கண்டெம்ட் ஆஃப் இட் செல்ஃப் சுப்ரீம் கோர்ட்டுடைய விமர்சனம் விமர்சிச்சாங்கனா அவங்கள வந்து கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்துருக்காரு ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி நைன் அடுத்தது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ கிளாஸ் டூவில் எனேபிள்ஸ் சுப்ரீம் கோர்ட் டு இன்வெஸ்டிகேட் அண்ட் பனிஷ் எனி பர்சன் ஃபார் இட்ஸ் எந்த நபராக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டை விமர்சனம் செஞ்சு அந்த ப்ரொசீடிங்ஸை வந்து விமர்சனம் செஞ்சுருந்தா அவங்கள வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கீழே கோர்ட் ஆஃப் கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒன் கிளாஸ் டூ அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆர்டிகிள் டூ ஃபிஃப்டீன் வந்து ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுடைய பவர் டு பனிஷ் ஃபார் கண்டெம்ட் ஆஃப் இட் செல்ஃப் ஹைகோர்ட்டை யாராவது விமர்சனம் செஞ்சு பேசியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து கன்டெம்ட் செய்யக்கூடிய அதிகாரம் வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகிள் டூ ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லலாம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா என்ன அஸ்பெர் த கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஒன் அதாவது நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் அவமதிப்பு செய்கிறாங்கன்னா அதுக்கான சட்டம் அந்த சட்டத்தின் மூலமாக நீதிமன்றம் வந்து தண்டிக்கக்கூடியது நீதிமன்றத்திற்கு கண்டனம் தெரியக்கூடிய அந்த சட்டத்தின் மூலமாக அஃபென்ஸஸ் ஷோவிங் டிஸ்ரெஸ்பெக்ட் டு த டிக்னிட்டி ஆஃப் டிக்னிட்டி ஆர் அத்தாரிட்டி ஆஃப் அ கோர்ட் டிக்னிட்டி ஆர் அத்தாரிட்டி ஆஃப் கோர்ட்டை வந்து மீறக்கூடிய அதாவது அந்த அத்தாரிட்டியை மதிக்காமல் மீறக்கூடிய நபர்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி ஒன் சிவில் கண்டெம்ட் இட் வில்ஃபுல்லி டிசோபீடியன்ஸ் டு எனி ஜட்ஜ்மெண்ட் டிகிரி டைரக்ஷன் ஆர்டர் ரிட் ஆர் அதர் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் அ கோர்ட் ஆர் வில்ஃபுல் பிரீச் ஆஃப் அண்ட் அண்டர்டேக்கிங் கிவன் டு த கோர்ட் அதாவது சிவில் கண்டெம் மீன்ஸ் கோர்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதை எல்லாத்தையுமே வந்து மதிக்காமல் இருக்கக்கூடியது வந்து சிவில் கண்டெம்ட் அப்படின்னு சொல்லலாம் கிரிமினல் கண்டெம்ட் அப்படின்னா இட்ஸ் அ எனி ஆக்ட் விச் மே ரிசல்ட் இன் ஸ்கேண்டலைசிங் த கோர்ட் பை லோயரிங் இட்ஸ் அத்தாரிட்டி கிரிமினல் கண்டெம்ட் அதாவது கிரிமினல் கடெம் மீன்ஸ் மிகப்பெரிய ஒரு குற்றம் சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ளது வந்து சிவில் கண்டெட்னா சாதாரண ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லலாம் இதே கிரிமினல் கண்டெட்டாக மிகப்பெரிய அஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இட்ஸ் அண்ட் இட் இட்ஸ் எனி ஆக்ட் விச் மே ரிசல்ஸ் இன் ஸ்கேண்ட்லைசிங் அதாவது கோர்ட்டை வந்து ரொம்பவே அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை செஞ்சால் வந்து இந்த கிரிமினல் கண்டெட் வரும் இன்டர்ஃபேஸிங் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் ஜுடிஷியல் ப்ரொசி ப்ரொசீடிங்ஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து எதிர்த்து ரொம்பவே செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து கிரிமினல் கண்டெம்டில் வரும் அண்ட் அப்ட்ரக்ஷன் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் வந்து கிரிமினல் கண்டெம்ட்டில் வரும் அடுத்ததாக பனிஷ்மெண்ட் ஆஃப் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதாவது நீதிமன்றத்துடைய அவமதிப்பினால் நீதிமன்றத்துடைய கண்டனத்துக்கு ஆளாகும் நபர்கள் வந்து எதை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அது சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் ஹாவ் த பவர் டு பனிஷ் for contempt of court either with simple imprisonment for ஃபார் டேம் அப் டு சிக்ஸ் மந்த்ஸ் 6 மாதங்களோ அல்லது ரெண்டாயிரம் ரூபாய் அபராதமோ கொடுக்கக்கூடிய அளவில்கான ஒரு பவர் வந்து நீதிமன்றத்துக்கு இருக்குது அடுத்ததாக நைன்டீன் நைன்டி ஒனில் சுப்ரீம் கோர்ட் ரூல்டு தட் இட் ஹேஸ் அ பவர் டு பனிஷ் ஃபார் கண்டெம்ட் நாட் only ஆஃப் இட் செல்ஃப் பட் ஆல்சோ ஹை கோர்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் இல்லை ஹை கோர்ட்ஸுக்கும் அந்த ஹை கோர்ட்ஸுக்கும் அந்த அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க கோர்ட் ஆஃப் கண்டெம் நீதிமன்றம் வந்து கண்டனம் தெரிவிக்கிறது எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியது நீதிமன்றத்தை அவமானம் செய்யக்கூடியது அடுத்ததாக சபார்டினன் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸ் ஃபங்க்ஷனிங் இந்த என் என்டையர் கண்ட்ரி ட்ரிபியூனல்ஸ் இது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க அண்ட் அதர் ஹேண்ட் ஹை கோர்ட்ஸ் ஹவ் பீன் கிவன் ஸ்பெஷல் பவர்ஸ் டு பனிஷ் கன்டெம்ட் ஆஃப் சபார்டினன் கோர்ட்ஸ் அஸ் செக்ஷன் டென் த கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஒன் ஹை கோர்ட்டுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த இஷ்யூஸ் வித் கண்டெம்ட் ஆஃப் லா

பி யூஸ்ட் பை த ஜுடிஷியரி ஆர்பிட்டர்லி டு சப்ரஸ் தர் கிறிஸ்டி கிரிட்டிசிசம் பை த பப்ளிக் மக்களுடைய குற்றச்சாட்டுகளை வந்து ஆர்பிட்டர்லி சிங்கிள் ஹேண்ட்லி அவங்களே வந்து இந்த விஷயத்தை வந்து எதிர்த்து நடைமுறை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்லலாம் அடுத்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் தான் அசஸ்மெண்ட் ஆஃப் கோர்ட் ஆஃப் ஸ்கேண்டலைசிங் த கோர்ட் டிபெண்ட்ஸ் டு கிரேட் டிகிரி அண்ட் டெம்பர்மெண்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஜட்ஜ் வாட் குட் பி த கண்டெம் ஆ டு ஜட்ஜ் ஏ மே நாட் பி கண்டெம் டு ஜட்ஜ் பி அதாவது ஒரு ஒரு ஜட்ஜுக்கு வந்து அந்த விஷயம் வந்து கண்டெம்ட் அதாவது ஒரு அவமதிப்பாக தெரியலாம் இன்னொரு ஜட்ஜுக்கு வந்து அது சாதாரண விஷயமாக தெரியலாம் இது வந்து ஜட்ஜை பொறுத்து மாறுறதுனால இது வந்து ஆர்பிட்டரியாக சில விஷயங்கள் எடுக்கிறதுக்கான காரணமாக கூட இருக்கலாம்